என்னடி ஆச்சு? அதான் அவரு சொன்னாரு. அதான் ஏன் நீ எங்ககிட்ட மறுபடியும் சொல்ல மாட்டியா? சரி, நீ போய் அந்த தைலத்தை எடுத்துட்டு வா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மாப்பிள்ள, இவன் நல்லா தானே இருக்கா? அவர் சொன்ன மாதிரி எதுவும் நடந்ததா தெரியலையே. என்னத்த, அதான் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்றான்ல. அது அவன் சொன்ன மாதிரி சாப்பிடாததுனால வந்த கேஸா கூட இருக்கலாம்ல. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அத்த. சரி, சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். எங்க மந்திரவாதிக்கு போன் பண்ணி கேட்க போறீங்களா? அதெல்லாம் எதுக்கு, நாமளே கண்டுபிடிச்சிருவோம். எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்றேன் அத்த. இந்த பேப்பரை வெண்மதி கையில கொடுத்து பூஜை ரூம்ல கொண்டுட்டு போய் வைக்க சொல்லுவோம். அவ மேல மந்திரவாதி ஏவி விட்டது ஏதாவது இருந்தா அது அவளை பூஜை ரூமுக்குள்ள போக விடாது. சாப்பிட்டாளா? எங்கடா சாப்பிட்டா? ஜோசியர் குறிச்சு கொடுத்திருக்கிற பேப்பரை பூஜை ரூம்ல வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வாடின்னு சொன்னா அதை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாடா. அடம் பிடிக்கிறாளா? என்னாச்சு இங்க உட்காந்துருக்க? அதை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைக்க வேண்டியதானே? என்னாச்சு, ஏன் அதை எடுத்துட்டு போய் வைக்க மாட்டேன்ற? போக முடியல. போக முடியலன்னா என்ன சொல்ல வர நீ? இல்ல வேண்டாம், என்னால முடியாதுடா, என்னால முடியாது. ஏன் வெண்மதி, என்னாச்சு உனக்கு? அவங்க நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்துக்காக தானே போய் நாள் குறிச்சிட்டு வந்திருக்காங்க. சாமி ரூம்ல தானே வைக்க சொல்றாங்க. அதை வைக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி வெண்மதி? இல்லடா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கல்யாண பொண்ணு தான் எடுத்துட்டு போய் வச்சு சாமி கும்பிடணுமா? இல்லன்னா நாங்க யாராவது எடுத்துட்டு போய் வச்சிருப்போம்.